ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் வந்து ஒளிபெரு பாக்கியம் வந்துகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற சீரியலில் முல்லை முதல் முல்லை இறந்தவருக்கு இரண்டாவது முல்லையாக அறிமுகமானவங்க தான் காவியா அறிவுமணி. ஸோ இவங்க வந்துட்டு முல்லை கதாபாத்திரத்துக்கு மேட்ச் ஆவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தபோது அப்பா சூப்பராக அப்படி டீட்டோவாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுச்சுங்க. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவே வந்துட்டு அந்த முல்லை கதாபாத்திரத்தில் ரொம்ப ஆப்டாக நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, இல்லை இல்லை என்னால் சீரியல் நடிக்க முடியாது, சீரியல் நடிச்சது போதும், நான் ஹீரோயினாக அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலுக்கு குட் பை சொல்லிட்டு அப்படியே படத்துக்கு போனாங்க. சரி, படத்துலையாவது உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதான் கிடையாது. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவின் கூட ஒரு படத்தில் வந்துட்டு கமிட் ஆகி இருக்காங்க, ஆனால் அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரல் அப்படின்ற ஒரு திரைப்படம், அதாவது நம்ம வாணி போஜன் அதுக்கப்புறம் பரத் நடிச்சிருந்தாங்களே அந்த படத்தில் வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு சின்ன போர்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நிமிஷம் வந்துருப்பாங்க அந்த படத்தில், அவ்வளோதான். ஸோ அந்த போர்ஷன் வந்துட்டு கொடுக்கப்பட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக என்ன சொல்கிறது கவர்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. முல்லைனா எப்படி இருப்பாங்க, சாரி பாண்டியன் ஸ்டோர் முல்லைனா எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கூரப்படவை போட்டுக்கிட்டு அதோட மடிப்பு கலையாமல் ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப கவர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. நாளுக்கு நாள் கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, ட்ரெஸ்ஸும் ரொம்ப ரொம்ப மாடர்னாகிட்டு போயிட்டே இருக்குது. எல்லாம் படவாய்ப்புக்காக தான், ஒழுங்காக அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்த வரைக்கும் அதை நடித்து வச்சிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேம் இருக்குது. இந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்க இன்னும் ஏதாவது பெரிய சீரியலில் வந்துட்டு ஹீரோயின் கதாபாத்திரத்தில் கூட நடிக்கலாம். ஸோ இப்போது சீரியலில் ஹீரோயின் கதாபாத்திரம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. ஸோ அங்கேயே நடிச்சிருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு நான் படத்தில் போய் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு லோலாக லோய் கற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த கவின் கூட நடிக்கிற படமும் வந்துட்டு இன்னும் அஃபீஷியலாக வந்துட்டு பேர் வைக்கப்படலை, அதோட பூஜை இன்னும் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போல்லாம் போயிட்டுருக்கு, எப்போ இவங்களுக்கு ஆரம்பிச்சு எப்போ கிடச்சி என்ன பண்ணுறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.